ஹலோ எரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் ஆல்ரெடி தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐசிஐசி பேங்க் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஐசிஐசி பேங்கின் புது கட்டண விவரம் இதைப்பட்டன ஒரு முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் இதை பாருங்கள் இல்லாதவங்களும் பாருங்கள் இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புது நண்பர்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஐசிஐசிஐ பேங்க்கில் என்னென்ன கட்டணங்கள்லாம் வந்து அதிகரிக்கப் போகின்றன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஐசிஐசி வங்கி இந்த புதிய கட்டண மாற்றங்கள் ஆகஸ்ட் ஒன்று 2021 இருபத்தி ஒன்று முதல் அமலுக்கு வந்து வரவுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக எது எதெல்லாம் மாறுது அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன் காசோலைக்கான கட்டண விகிதங்கள் அதாவது செக்குக்கு உண்டான சார்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் ஏடிஎம் கட்டணங்கள் ஏன்னா பலவும் வந்து மாற உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெகுலர் சேமிப்பு கணக்கில் அதாவது நார்மலான SB அக்கவுண்ட்ல மாதத்திற்கு நாலு பரிவர்த்தனைகள் மட்டும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணாலும் சரி இல்லை வந்து வித்ராவல் பண்ணாலும் சரி பணம் அக்கௌண்ட்டில் கட்டினாலும் பணத்தை வந்து வெளியில் எடுத்தாலும் மாதத்திற்கு நாலு டிரான்சாக்ஷன் மட்டும் ஃப்ரீ அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நூற்றி அன் ஐம்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய சார்ஜஸ் தான் இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலு டிரான்சாக்சனுக்குள்ள உங்களோட மாதத்திலோட ட்ரான்சாக்சன் வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நூறுரூபா எடுப்பாங்க டெய்லியும் வாரம் நூறுரூபா ஐநூறுபா இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்னதாக வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் எடுக்காதீங்க அப்படி கேஷ் எடுக்க வித்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி மொத்தமாக பண்ணி இந்த சார்ஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு இது ஒன்று அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் எஸ்பி அக்கௌண்டில் எவ்வளவு தொகை அதிகபட்சம் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் குறிப்பாக உங்களது வங்கி கணக்கு தொடங்கிய கிளையில் அதாவது உங்களோட ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச்சில் ஓபன் பண்ணீங்களோ அந்த பிரான்ச்சில் எவ்வளவு ட்ரான்சாக்ஷன் மற்ற பிரான்சஸ்ல எவ்வளவு டிரான்சாக்சன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பிரான்ச் அதாவது நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஹோம் பிரான்ச்சா இருந்தா ஒரு கணக்கிற்கு அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாதம் ஒரு லட்சம் வரையில் இலவசமாக பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் அதாவது நீங்க வித் டெபாசிட்டோ இல்லை வந்து வித்துட்டாவோ ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள நீங்க வந்து டிரான்சாக்ஷன் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் அதுக்கு அதாவது ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே <mel> பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஐந்து ரூபாய் வந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹோம் பிரான்ச் அல்லாத மற்ற பிரான்ச்சஸ் மற்ற கிளைகள் அப்படியா இருந்ததுனாக்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா வரையிலும் வந்து கட்டணம் கிடையாது ஸோ இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கட்டணம் மற்ற நான் அதாவது ஹோம் பிரான்ச் இல்லாத மற்ற பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையிலும் எந்த விதமான சார்ஜஸும் இல்லை அது மாதிரி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ட்ரான்சாக்சன் செய்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஹோம் பிரான்ஞ்சில் பக்கத்தில் இருக்கிற மேக்ஸிமம் அந்தந்த ஹோம் பிரான்ச்சிலே போய் உங்களோட ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிங்க ஒரு லட்சரூபா வரலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு சார்ஜஸ் மற்ற வெளியூரில் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு ஊரில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற பேங்கில் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க இருபத்தி ஐந்து ரூபாய் வரலும் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஐந்து ரூபாய் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இல்லை வந்து யங் அக்கௌண்ட் அதாவது அந்த ஜம்போ அக்கௌண்ட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு டிரான்சாக்சன் லிமிட் இருக்கு இருந்தாலும் அந்த டிரான்சாக்ஷனுக்கு மேலே போனாலும் சார்ஜஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் செக்கு ஒரு வருடத்திற்கு இருபத்தி ஐந்து காசோலைகளுக்கு கட்டணம் இல்லை அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இருபத்தஞ்சி செக் லீஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு மேலே பத்து காசோலைகள் கொண்ட அதாவது ஒரு டென் செக் லீஃப்ஸ் கொண்ட ஒரு புக்குக்கு இருபது ரூபாய் கட்டணமாக வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட கட்டணம் வந்து ஜிஎஸ்டி கட்டணமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபது ரூபாய்க்கு மேலே ஒரு ஜிஎஸ்டியும் ஒரு த்ரீ ருபீஸோ இல்லை வந்து ஃபைவ் ருபீஸோ சார்ஜஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதையும் வந்து ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஐந்து செக்குக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களோட ட்ரான்சாக்சனுக்கு செக் வந்து கொடுக்கறது இதுலயும் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கரெக்டா வந்து யூஸ் பண்ணிங்க தேவையில்லாத கட்டணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் நிறைய அப்டேட்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்துட்டே தான் இருக்கு உங்களோட மேக்சிமம் எல்லாம் டிஜிட்டல் மயமாக இருக்கிறனால ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாகவும் பார்த்தும் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் கண்ட்ரோல் பண்ணி பணத்தையும் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எப்போ போல பண்ணி பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் தான் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு தெளிவான சூப்பரான பதிவு உங்களுக்கு சந்திக்கணும் அண்டில் இன்ஸ்பை ஃப்ரம் தமிழ் கார்த்திக்கு நம்பர் பை